வணக்கம். தமிழன் 24 சினிமா செய்திகள். இதுதான் பாலிவுட்டின் உண்மை முகம். புறக்கணிக்க சொல்லி ட்ரெண்ட் செய்யும் நெட்டிசன்கள். பிரபல பாலிவுட் நடிகை சில்பா ரெட்டியின் கணவரும் தொழிலதிபருமான ராஜ் குந்த்ரா ஆபாச படங்களை தயாரித்து விநியோகித்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பாலிவுட் திரையுலகை புறக்கணிக்க வேண்டுமென நெட்டிசன்கள் ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள். பாலிவுட் நடிகை சில்பா ரெட்டி கணவர் தொழிலதிபரான ராஜ் குந்த்ரா ஆபாச படங்களை தயாரித்து விநியோகித்த வழக்கில் மும்பை போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். ஆபாச படங்களை தயாரித்து ராஜ் குந்த்ரா அவற்றை மொபைல் செயலி மூலம் விநியோகம் செய்ததாகவும் இது தொடர்பாக கடந்த பிப்ரவரி மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் இதில் ராஜ் குந்த்ரா தான் முக்கிய குற்றவாளி என்றும் மும்பை காவல்துறை தெரிவித்திருந்தது. மும்பை போலீஸ் கமிஷனர் தனது அறிக்கையில் குற்றப்பிரிவு காவல்துறையில் ஆபாச படங்களை உருவாக்குவது மற்றும் சில செயலிகள் மூலம் வெளியிடுவது குறித்து பிப்ரவரி 2021 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக இருப்பதால் ராஜ் குந்த்ராவை நேற்று கைது செய்துள்ளோம். இது குறித்து எங்களிடம் போதுமான ஆதாரங்கள் உள்ளன என்று தெரிவித்தார். இந்த வழக்கில் உமேஷ் என்ற நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார். ஆபாச படங்கள் தொடர்பாக ராஜ் குந்த்ராவிற்கும் உமேஷிற்கும் இடையில் பண பரிவர்த்தனை நடந்துள்ளன. இது குறித்து 2 FIR பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 2வது FIR தான் ராஜ் குந்த்ரா முக்கிய குற்றவாளியாக பெயரிடப்பட்டுள்ளார். இவர்கள் உருவாக்கும் ஆபாச வீடியோக்கள் சந்தா முறையில் இயங்கும் சில செயலிகளில் விற்பனை செய்யப்படுவதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. இதற்கிடையே ராஜ் குந்த்ரா கைதை அடுத்து பாலிவுட் திரையுலகம் மீது ரசிகர்கள் கோபக்கனலை வீசத் தொடங்கியுள்ளனர். சில மாதங்களுக்கு முன்புதான் இதே ராஜ் குந்த்ரா சில்பா சட்டி ஜோடி போதைப்பொருள் வழக்கில் மும்பை போலீசாரால் விசாரிக்கப்பட்டனர். இதேபோல் சுஷாந்த் சிங் மரணம் போன்ற பல்வேறு காரணங்களை வெளிப்படுத்தி பாலிவுட் திரையுலகை புறக்கணிக்க வேண்டும் என்று பாய்காட் பாலிவுட் என்ற ஹேஷ்டாக்கை பயன்படுத்தி ட்வீட் பதிவிட்டு வருகின்றனர். நிகிதா சிங் என்ற பயனர் ஆபாச வழக்கில் சில்பா சட்டியின் கணவர் ராஜ் குந்த்ரா கைது செய்யப்பட்டுள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு இதே ஜோடியை மும்பை போதைப்பொருள் பிரிவு காவல்துறை விசாரித்தது. இப்போது பாலிவுட்டின் அழுக்கை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். கடவுள் பொருட்டு பாலிவுட் சினிமாவை பார்ப்பது நிறுத்துங்கள் என்றுள்ளனர். தமிழன் 24 சினிமா செய்திகள். ஏஆர் ரகுமான் இசையில் மாரி செல்வராஜுடன் இணையும் உதயநிதி ஸ்டாலின். கர்ணன் படத்திற்கு பிறகு இயக்குனர் மாரி செல்வராஜ், இயக்குனர் ப. ரஞ்சித் தயாரிக்கும் துரு விக்ரமின் படம், தனுஷின் பேரிடாத படம் ஆகிய 2 படங்களை இயக்குகிறார். இந்த படங்களை முடித்த பிறகு உதயநிதியின் படத்தை இயக்குவதாகவும் இப்படத்திற்கு ஏஆர் ரகுமான் இசையமைப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மு. மாறனின் கண்ணை நம்பாதி, அருண்ராஜா காமராஜின் ஆர்டிகல் 15 ரீமேக், மகள் திருமேனியின் பேரிடாத படங்களில் நடித்து வரும் உதயநிதி இப்படங்களை முடித்த பிறகு மாரி செல்வராஜ் படத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தை முடித்துவிட்டு உதயநிதி முழு நேரமாக அரசியலில் மட்டுமே கவனம் செலுத்தப் போகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. தியேட்டர் வேணாம் டிவி சேனலில் ஒளிபரப்பாக போகும் விஜய் சேதுபதி திரைப்படம் எது தெரியுமா? தமிழ் சினிமாவில் மாறுபட்ட கதையம்சம் உள்ள படங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பதில் மிக முக்கியமானவர் நடிகர் விஜய் சேதுபதி. அவர் நடிப்பில் பல திரைப்படங்கள் திரையரங்கு வெளியீட்டுக்கு காத்திருக்கின்றன. அவற்றில் துக்ளக் தர்பார், இடம்பொருள் ஏவல், காத்து வாக்கில 2 காதல், மாமனிதன், கடைசி விவசாயி மற்றும் லாபமாக என குறிப்பிடத்தக்க படங்களாகும். அதில் துக்ளக் தர்பார் திரைப்படத்தின் ஒளிபரப்பு உரிமையை ஹாஸ்டர் நிறுவனம் முதலில் கைப்பற்றியது. பின்னர் சில காரணங்களால் இந்த உரிமை சன் டிவிக்கு மாற்றப்பட்டது. கொரோனா பேரிடர் காரணமாக தமிழ்நாட்டில் திரையரங்குகள் இன்னும் திறக்காததால் துக்ளக் தர்பார் திரைப்படம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் மாதம் 9 தேதி சன் டிவியில் முதல் முறையாக ஒளிபரப்பு செய்யப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அதே நாளில் நெட்ஃப்ளிக்ஸ் இணையதளத்திலும் வெளியாகலாம் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த படத்தை டெல்லி பிரசாத் தீனதயாளன் இயக்கியிருக்கிறார். மனோஜ் பரமஹம்சா ஒளிப்பதிவு செய்துள்ளார். விஜய் சேதுபதியுடன் ராசிகண்ணா, மஞ்சிமா, மோகன், பார்த்திபன் நடித்துள்ளனர். இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா இசையமைத்துள்ளார். வலிமை படத்தில் பாடல் எழுதியுள்ள தெருக்குறள் அறிவு. எச். வினோத் இயக்கத்தில் நடிகர் அஜித் வலிமை படத்தில் நடித்து வருகிறார். கொரோனா ஊரடங்கால்
இப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு முடியாத நிலையில் தள்ளிப்போனது. தற்போது படப்பிடிப்புகள் நடத்த அனுமதி அளித்துள்ளதால் தற்போது முக்கியமான சண்டை காட்சிகளும் இணைப்பு காட்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இப்படத்தின் முதல் பாடல் வரும் ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது என்று உறுதியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இப்படத்திற்கு தெருக்குறள் அறிவு ஒரு டிராப் பாடலை எழுதியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக வலிமை மோஷன் போஸ்டர் வெளியான போது தெருக்குறள் அறிவு, தாமரை, விக்னேஷ் சிவன் உள்ளிட்டோர் டாக் செய்யப்பட்டிருந்தார்கள்.